கத்தாரை ஒரு குமிழி என்று வைத்து கொண்டால் லாபெர்லா தீவு அதனுள் இருக்கும் முத்து என்று சொல்லலாம். கத்தாரில் வெளிநாட்டவர்களுக்காக கட்டப்பட்டுள்ள ஆடம்பரமான செயற்கை தீவில் வசிக்கும் பிரிட்டிஷ் பிரஜையான சிவோபான் டல்லி இதை இப்படி வர்ணிக்கிறார். பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த இடங்களை நீங்கள் பார்த்தால் அவர் சொன்னது உண்மைதான் என்று தெரியும். இங்குள்ள தெருக்கள் வளைகுடா நாட்டு தெருக்கள் போல இல்லாமல் மத்திய தரைக்கடலின் ஐரோப்பிய பகுதிகளைப் போன்ற தோற்றத்தை அளிக்கிறது. நாட்டின் எந்த பகுதியையும் விட இங்கு வெளிநாட்டினர் அதிகம் காணப்படுகிறார்கள். பல நாடுகளின் குடிமக்கள் பெரும்பாலும் மேற்கத்திய பாணியில் உடையணிந்து மாலை நேரங்களில் தெரு கஃபேக்களில் அமர்ந்திருப்பதை காணலாம். இங்கே நீங்கள் ஸ்பானிஷ் பாணியில் கட்டப்பட்ட தெருக்கள், கால்வாய்கள் மற்றும் வெனிஸ் போன்ற தோற்றத்தை தரும் கட்டடங்களை காண்பீர்கள். வட்ட வடிவில் கட்டப்பட்ட வீடுகள் நீரூற்றுகளால் சூழப்பட்டுள்ளன. அவற்றின் வழியாக குறுகிய சாலைகள் செல்கின்றன. மேலும் பல லட்சம் டாலர் மதிப்புள்ள ஸ்போர்ட்ஸ் கார்களின் வரிசையையும் நீங்கள் காண்பீர்கள். இங்கு மக்கள் ஆடம்பர வில்லாக்கள் அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழ்கின்றனர். இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் நீச்சல் குளம், உடற்பயிற்சி கூடம் மற்றும் தனியார் கடற்கரை ஆகியவற்றை கொண்டுள்ளன. தோஹாவின் சுற்றுவட்டாரத்தில் இதுபோன்ற ஆடம்பரமான இடம் வேறு ஏதும் இல்லை. மதுபானம் பரிமாறப்படும் ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் ஏராளமாக உள்ளன. லாபெர்லா யுனைடெட் டெவலப்மெண்ட் என்பது யுனைடெட் டெவலப்மெண்ட் நிறுவனத்தின் முன்னோடி திட்டமாகும். இது கத்தாரின் முன்னணி கட்டுமான நிறுவனம். இது ஒரு செயற்கை தீவு. இது மக்களால் உருவாக்கப்பட்டது. 40 லட்சம் சதுர மீட்டர் கடல் இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. கத்தாருக்கு வெளியே உள்ளவர்களும் சொத்துக்களை வாங்கக்கூடிய முதல் நகர்ப்புற திட்டம் இதுவாகும். இங்கு 25,000 குடியிருப்புகள் உள்ளன. தற்போது இங்கு 33,000 பேர் வசிக்கின்றனர். இங்கு ஒரு ஸ்டுடியோ வீட்டின் விலை 3 லட்சம் டாலர்கள். 5 படுக்கை அறைகள் கொண்ட கடல் நோக்கிய வில்லா 1,20,00,000 டாலர்களுக்கு கிடைக்கிறது. இந்த பகுதி வானத்திலிருந்து பார்க்கும்போது முத்து போல் காட்சியளிக்கிறது. இங்கு பல உணவகங்கள் மற்றும் சொகுசு ஹோட்டல்கள், வணிக வளாகங்கள், பார்கள், திரையரங்குகள் மற்றும் ஆடம்பரமான இடங்கள் உள்ளன. இந்த சொகுசு ஹோட்டல் ஒன்றில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்கும் அமெரிக்க அணி தங்கியுள்ளது. சிவபான் மற்றும் இயான் டல்லி ஆகிய இருவரும் கத்தாரில் 7 வருடங்களாக வாழ்ந்து வரும் பிரிட்டனைச் சேர்ந்த தம்பதி. இவர்கள் 6.5 ஆண்டுகளாக லாபெர்லாவில் உள்ளனர். மனைவி பிரிட்டிஷ் மற்றும் கணவர் ஸ்காட்டிஷ். இருவரும் சுகாதாரத்துறையில் பணிபுரிகின்றனர். நாங்கள் முதலில் வந்தபோது இங்கு எந்த வசதியும் இருக்கவில்லை. ஆனால் குறுகிய காலத்தில் இங்கு உணவகங்கள், கஃபேக்கள் மற்றும் வணிகங்கள் வளர்ந்தன. இங்கு நடந்து செல்வது ஒரு இனிமையான அனுபவம். இங்கு காரை அவ்வளவாக ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சிவபான் பிபிசியிடம் தெரிவித்தார். தோஹா ஒரு நவீன நகரம். இது பல சாலைகளால் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு சில பாதைகள் சந்திப்புகள் மற்றும் வணிக மையங்களை தவிர இந்த சாலைகளின் அமைப்பு பாதசாரிகளுக்கு ஏற்றதாக இல்லை. இதனால் இங்கு நிழல் மற்றும் வாகனங்களை நிறுத்தும் இடம் கிடைப்பது சிரமமாக உள்ளது. நாங்கள் இங்கே 3 வருடங்கள் தான் இருப்போம் என்று நினைத்தோம். ஆனால் இப்போது 7 ஆண்டுகளாக இங்கே இருக்கிறோம். நாங்கள் இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், மிகவும் பாதுகாப்பாகவும் உணர்கிறோம் என்று சிவோபான் கூறுகிறார். கத்தார் பொதுவாக மிகவும் பாதுகாப்பான இடம். மேற்கத்திய நாட்டு மக்களின் சில நடத்தைகள், அவர்கள் உடை அணியும் விதம் போன்றவை கத்தார் பாரம்பரியத்தை விரும்பும் குடிமக்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன என்று கத்தார் குடிமக்கள் கூறுகின்றனர். தொடக்கத்தில் புலம்பெயர்ந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே லாபெர்லாவில் வசித்து வந்தனர். இவர்களில் பலர் மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்தவர்கள், கத்தாரில் உள்ள வசதிகள் காரணமாக இங்கே வந்தவர்கள். ஆனால் இப்போது கத்தார் மக்கள் இங்கு அதிகம் வருகின்றனர். அரச குடும்பத்திற்கு சொந்தமான பல சொத்துக்கள் இங்கு உள்ளன. இங்கே வெனிஸ் போல் தோற்றமளிக்கும் ஒரு பகுதி உள்ளது. அதன் பெயர் கியூனட் குவார்டியர். இங்கு வசிக்கும் வெனிசுலாவைச் சேர்ந்தவர்கள், இது வெனிஸ் போலவே உள்ளது, ஆனால் அங்கு இருக்கும் சிறிய படகுகள் மட்டும் இங்கு இல்லை என்கின்றனர். தோஹா மற்றும் லாபெர்லாவில் வாழ்வது ஒரு தனிப்பட்ட அனுபவம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அயோலா டானா வழியாகச் செல்லும் போது இங்கே வீடியோ எடுக்கும் போது கவனமாக இருங்கள், அது தடை செய்யப்பட்டுள்ளது என்று அவர்கள் கூறினர். வாடிக்கையாளர்கள் சிறிய தனியார் தீவுகளை வாங்குவது இங்குள்ள புதிய திட்டங்களில் ஒன்றாகும். அவர்கள் இங்கு தங்களுடைய சொந்த மாளிகைகளை கட்டிக்கொள்ளலாம். அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள் அங்கிருக்கும் வசதிகளுக்கு பணம் செலுத்துகிறார்கள். போக்குவரத்து மற்றும் தொலைபேசி கட்டணம் செலுத்த வேண்டும். அவர்களது சம்பளத்தில் இந்த செலவுகள் போக மீதமுள்ள சேமிப்பிற்கு வரி கிடையாது.
ஒரு பெரிய சதுர கட்டடம் ஒன்று இங்கு உள்ளது. இது ஒரு வகையான சூப்பர் கண்டிஷனிங் ஆலை. ஐஸ் தண்ணீர் இங்கே பதப்படுத்தப்பட்டு பின்னர் குழாய்கள் மூலம் லா பெர்லா முழுவதற்கும் அதன் ஒவ்வொரு கட்டடத்திற்கும் அனுப்பப்படுகிறது. அயோலா டானா மற்றும் வெனிஷியன் குவார்டர் தவிர இந்த தீவில் உயரமான அலுவலக கட்டடங்கள், விளையாட்டு மரினாக்கள், குடியிருப்பு கோபுரங்கள் மற்றும் ஒற்றை குடும்ப வில்லாக்கள் உள்ளன. கோவிட் காரணமாக உலகம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் யுக்ரைன் போர் காரணமான பிரச்சனைகள் பற்றி இங்கு உள்ளவர்களிடம் பேசினோம். இங்கே வாழ்க்கை மிகவும் வித்தியாசமானது என்று அவர்கள் கூறுகிறார்கள். உதாரணமாக, லா பெர்லா தெருக்களில் குறைந்த ஆடைகளில் மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்த பெண்களை பார்ப்பீர்கள். அவர்கள் கடற்கரையில் பிக்கினியும் அணிந்திருப்பார்கள். இங்கே யாரும் அவர்களை கவனிப்பதில்லை. பத்திரிகையாளர்கள் மற்றும் உள்ளூர் மக்களின் உரையாடலில் கத்தாரில் இருக்கும் இந்த முத்து பற்றி மீண்டும் மீண்டும் குறிப்பிடப்படுகிறது. அயோலா டானா என்பது லா பெர்லாவின் புதிய திட்டமாகும். இது தற்போது தடை செய்யப்பட்ட பகுதியாகும். இந்த பகுதிகளின் பளபளப்புக்கு மத்தியில் லேபர் சிட்டியில் வரவேற்பு முகாம்கள் பற்றியும் பேசப்படுகிறது. அங்கு தென்கிழக்கு ஆசியா, ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான தங்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அவர்கள் தோஹாவில் புறநகரில் வசிக்கின்றனர். லா பெர்லா போன்ற பகுதிகளுக்குள் அவர்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. கத்தாரின் ஆடம்பரம் பற்றிய கேள்வி வராமல் இருப்பதற்காக அவர்கள் தனியாக வைக்கப்படுவதாக பலர் கூறுகிறார்கள். ஆனால் கத்தார் இதை மறுத்துள்ளது. அந்த மக்களின் பாதுகாப்பிற்காக இது செய்யப்படுகிறது என்று கத்தார் தெரிவிக்கிறது. இங்கே தொடர்ந்து நடக்கும் ட்ரில்லிங் மிகவும் மோசமான விஷயம். எல்லா இடங்களிலும் கட்டுமானம் நடக்கிறது. முன்னால் தெரியும் கட்டடம் கிட்டத்தட்ட முழுமையடைந்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். இது செப்டம்பரில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள். இங்கு மருத்துவமனை மற்றும் பள்ளிக்கூடங்கள் குறைவாக இருப்பது குறித்து இங்கு வசிப்பவர்கள் புகார் சொல்கிறார்கள். இது மிகவும் கடினமான விஷயம். தீவில் ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது. அதில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஆனால் இப்போது இங்கு ஒரு பெரிய மருத்துவமனை கட்டப்படுகிறது. இதன் காரணமாக நிலைமை மேம்படும் என்று நம்பப்படுகிறது.